ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆராதனையில் நான் அன்றைக்கு ஜெஸியை சந்தித்த போது ரெண்டு காரியத்தை என்னோடு கூட சொன்னார்கள். ஒன்று விக்டரி அண்ட் க்ளோரி, இஸ் த தீம் ஆஃப் திஸ் funeral services. It's victory and glory. That's what in a mind. Definitely we can cry because we lost a very good sister. அருமையான சகோதரியை இழந்திருப்பது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் வருத்தம், வேதனை. அவர்கள் எப்பொழுதுமே நான் அவங்கள ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது கையை இப்படி தான் வச்சுருப்பாங்க. விக்டரி. தேங்க்யூ. அவங்கக்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுறணும்னு போனால் அவங்க நமக்கு அநேக காரியத்தை சொல்லுவாங்க. சேர்ஃபுல்லாக இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வேதனை ஒரு பக்கம், ஆனால் அடுத்த பக்கம் ஆண்டவருக்குள் தங்களுடைய சாட்சியை காத்து கொண்டார்கள். இந்த சமீப நேரங்களில் ஒரு ஃபேமிலியாக கேதர் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப், ஒரு குடும்ப ஆராதனை நேரங்கள், இவைகளை ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு செய்தார். யூஸ்வலி இட் டசன்ட் ஹேப்பன் பிகாஸ் ஷி வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹர் டெத். ஆல் தி ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வேர் அண்ட் ஃபேமிலி பீப்புள் வேர் ஏபிள் டு கம் அண்ட் ப்ரேயிங், ஹேவிங் அ ஃபெலோஷிப் வித் ஹர், ஸ்பெஷலி இன் தி லாஸ்ட் மூமெண்ட். Brother Kalyanakumar and children and mother and brothers and all came and praying together and preparing her. She was ready to go, but she was lingering because she had to do some ministry among some people. I was wondering, I went there, I thought she will be in coma, but she was not in coma. She was able to speak to people 45 minutes long. I called the doctor, how is it possible? And the doctor said, we ourselves and all doctors are wondering how she is able to speak that much time. இவ்வளவு நேரம் எப்படி பேசுகிறாங்கன்னு எங்களுக்கு புரியலை, ஆனால் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு டாக்டர்ஸ் சொன்னாங்க. இந்த அம்மா அவர் விசேஷித்த அழைப்பு பெற்றவர்கள். ஷி லெஃப்ட் ஹர் ஹோம், லெஃப்ட் ஹர் கண்ட்ரி, கேம் டு இந்தியா பிலீவிங் அவர் பிரதர் கல்யாணகுமார். கல்யாணகுமார் இஸ் அ பிஸி மேன். ஆல் த டைம் ஹி வில் கோ ஃபார் சோ மெனி மினிஸ்ட்ரிஸ். ஹி வில் ஹெல்ப் எனி பீப்புள், any ministry, but she stayed with him and prayed with him, and she did a great job of teaching ministry. She is an encourager and also a great teacher of the word, and kept her faith, and she loved her whole family so much. She was not like a foreigner, she was a very own family. All the members were very close to her. She was really uniting the whole family together. Such a wonderful ministry she has done. She left a great legacy, and also she is a wonderful example of cheerful in spite of all her pains. அவருடைய வேதனை மத்தியிலும்
அவர்கள் ஒரு நல்ல சாட்சியாக இருந்தார்கள். இந்த குடும்பத்துக்கு ஒரு அன்புள்ள மகளாக இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை அவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொண்டார். We have prayed for her like anything. In our services, in our family prayer, in our private prayer, calling her. We believed in all our hearts that God will definitely heal her because there were 21 days of fasting and prayer was going on. So many places openly we told about the problems we prayed. But it's a time for her to go to her home. ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நான் காலையில் வேதம் வாசிக்கிட்டு இருக்கும்போது இதைத்தான் பேசுகிறதுக்கு ஆண்டவர் என்கிட்ட சொன்னது. அவர் அவளை பார்த்து, மார்க் சாப்டர் 5:14, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. அன்றைக்கு வேதனைப்பட்ட 12 வருஷம் வேதனைப்பட்ட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சொல்லப்பட்ட வசனம், அவள் சுகமானாள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தின் சுகம் மாத்திரமல்ல, அவர் கோல் இஸ் இட்டர்னல் சல்வேஷன். ஸோ ஷீ ஹேஸ் கான் டு ரிசீவ் தட் சல்வேஷன், இட்டர்னல் சல்வேஷன். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, இது ஒரு தோல்வி அல்ல. This death is not a defeated one. It is a victory for her faith. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரெண்டாவது, நீ சமாதானமாக, நீ சமாதானத்தோடு கூட போ. நீ சமாதானத்தோடு போ. இந்த மகளுடைய மரணம் வந்து ரொம்ப சமாதானமாக இருந்துச்சு. நான் அவங்கள போய் பார்த்தபோது வித்தியாசமாக இருந்துச்சு, அந்த இடமே வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு பெரிய சமாதானம் அந்த மகளுக்குள்ளே இருந்துச்சு. கடைசியில் என்னை பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் நீ அனாயிண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் அனாயிண்ட் மீ அப்படின்னு சொன்னாங்க. நான் மேலே தலையில் கை வச்சு அந்த அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணி அந்த அம்மா அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஷி வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ கிரேட் அனாயிண்டிங் இன் அ லைஃப். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல், வெரி பீஸ்ஃபுல் டைம். கல்யாண்குமார் அவருக்கு எவ்வளவுதான் இதை சகிக்க முடியாத ஒரு வாழ்க்கை, 28 இயர்ஸ் they live together, they are a very special couple, but there is a great peace in Kalyan's heart and mind. He is able to speak very clearly to people, doing things ahead of time. சில நேரம் நமக்கு faith இல்லாத போல தெரியும். உயிரோடு இருக்கும்போதே ஃப்யூனரல்க்கெல்லாம் ஒழுங்குபடுத்தி அவரை போல் பிளானிங் வேறு யாரும் செய்ய மாட்டாங்க, நம்ம யாருமே செய்ய மாட்டோம். என்கிட்ட கேட்குறாரு, ஏதாவது இடம் ஒழுங்கு பண்ணுங்க பாஸ்டர். நான் போய் பார்த்தபோது அது பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஆண்டவருக்குள்ள திடமாக இருக்கிறாங்க. ஆனாலும் அது தன்னை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபேமிலி எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. ஏதோ திடீர்னு சடனாக நடக்கிறதில்ல, ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சமாதானத்தோடு இருக்கிற ஒரு ஒரு ஃப்யூனரல் இது. ஒப்பாரி வச்சு அழுத தப்பு ஒன்றும் கிடையாது. சில ஆட்கள் சொல்லுவாங்க, நாங்கள் அழவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. ஏசு கிறிஸ்துவே அழுதாருன்னா நம்ம அழுறதில் தப்பு ஒன்றும் கிடையாது, அழலாம். ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து உலகத்தான போல் அழுறதில்லை, நம்ம பீஸ்ஃபுல்லாக
இருக்கிறோம். ஒரு சமாதானத்தோடு இந்த மகள் போயிருக்கிற அக்கை வைத்து கத்திரை தோத்திரம் பண்ணுவோம். லார்ட் தேங்க்யூ ஃபார் த பீஸ் தட் வாஸ் ரூலிங் அப்பான் அ லைஃப் ஈவன் இன் அ டெத் பெட். தேங்க்யூ ஃபார் சச் அ ஒண்டர்ஃபுல் பீஸ் இன் திஸ் பிளேஸ் இன் த ஃபேமிலி, ஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன். ஓ காட், யூ கவர் தம் வித் யுவர் பீஸ் அண்ட் ஜாய். பிள்ளைகளை பற்றி யோசிக்கும்போது கஷ்டமான சூழ்நிலை, ஆனாலும் பிள்ளைகள் வரவும் மகள் வரவும் சந்திக்கவும், அந்த மகளோடு கூட அவள் போன தடவை வரும்போதே அவளை ப்ரிப்பேர் பண்ணியே அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி ஒரு பீஸ்ஃபுல் டெத்தாக இருக்குது. அடுத்தது, உன் வேதனை நீங்கி நீ சுகமாகிரு. அல்லேலூயா. 4.5 இயர்ஸ் ஷி சஃபர்ட் அ லாட். நோபடி நோஸ் வாட் வாஸ் த பெயின் தட் ஷி வாஸ் கோயிங் த்ரூ. அந்த பெயினை நிப்பாட்டுறதுக்கே டாக்டரை கண்டுபிடிச்சி அதுக்கெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி, கல்யாணகுமார் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்தார். தன்னுடைய ஒய்ஃபுக்காக என்ன செய்யணுமோ அத்தனையும் அவர் செய்தார். அந்த பெயினெல்லாம் நிப்பாட்டி, அந்த பெயின் தாங்க முடியாத பெயின், அதுக்குன்னே இந்த பெயினை நிப்பாட்டுறதுக்குன்னே ஒரு டாக்டர் இருக்கிறான்னு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அந்த டாக்டர் அதுக்கு ஒரு ஊசி போட்டு கொஞ்ச நாள் பெயினை நிப்பாட்டியிருந்தார். திரும்ப அந்த பெயின் வந்துடுது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறது, மகளே உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. கை வைத்து, ஆண்டவரே இந்த மகள் வேதனையெல்லாம் நீங்கி சுகமாக இருக்கிறதுக்காக கத்திர தோத்திரம் பண்ணுவோம். ஃபார் த பாஸ்ட் 4.5 இயர்ஸ் தட் ஷி சஃபர்ட் அ லாட், அ லாட் ஆஃப் பெயின், பட் காட் சேஸ் மை டாட்டர் வி கோ வித் பீஸ் விதவுட் பெயின். நீ வேதனை நீங்கி சுகமாயிரு. அந்த இடத்துக்கு சுகமாய் போய் ஆண்டவரே மகளை சேர்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற வேதனைகளை நீர் மாற்றும், எங்களுக்கு சமாதானத்தை தாரும். எங்களுக்கு தந்த ரட்சிப்புக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் வேண்டிய சமாதானத்தையும் சுகத்தையும் பலனையும் கட்டளையிடும். இந்த மகள் தன்னோடு கூட உள்ள ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக கரிசனையோட கூட இந்த நாட்களில் பேசியிருக்கிறாங்க. இந்த ஹார்வெஸ்ட் சர்ச் வந்து இன்னும் தொடர்ந்து பல மடங்கு வளரும். ஆண்டவர் அவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். தங்களுக்கு வர்ற பணத்தையெல்லாம் மிஷன்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் கொடுத்து, சொந்த இடம் கூட இல்லாமல் இருந்தாலும் அவங்கள ஆண்டவர் கைவிடலை. ஆண்டவர் இந்த மகளுக்கு நல்ல மரியாதையோட, நல்ல மதிப்போட, மகிமையோட இந்த ஆராதனைகளெல்லாம் நடத்த ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவருடைய சுத்த கிருபை. கல்யாணம் என்னை பார்த்து கேட்டார், எங்கே அடக்கம் பண்ணணும் தெரில அப்படின்னு. நானும் எல்லா இடத்துக்கும் கேட்டு எங்கெல்லாமோ சுற்றி கேட்டு போய் கடைசியில் என் கூட ஒர்க் பண்ணுற ஊழியர் தான் சொன்னார், இப்படி ஒரு இடம் இருக்குது பாஸ்டர் கேளுங்கன்னு சொன்னார். இனி ஆண்டவர் சும்மா விடலை, எனக்கு டைமும் இல்லை. காலையிலேயே எழும்பி எல்லா இடத்துக்கும் ஃபோன் பண்ணி எப்படியாயினு இந்த உதவியை செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ண உடனே அந்த பாஸ்டர் கிடைச்சார். அவர் சொன்னார், நீங்கள் ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க, தாராளமாக வந்து அது செய்யுங்க, ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னார். அதெல்லாம் ஆச்சரியமான காரியங்கள் ஆண்டவர் கொடுத்தது. மகளுடைய விசுவாசம், இவங்க லைஃப் ஆஃப் சாக்ரிஃபைஸ், இது எல்லாம் மிஷன்ஸ், இது எல்லாவற்றுக்கும் கத்தர் ஏற்ற பலனை கொடுத்தார். அன்றைக்கி நான் வாசித்த பகுதி இந்த கல்லறைக்கு தேடும்போது, இயேசு கிறிஸ்து மரித்த போது அவர் கல்லறைக்காக அவர் பயப்படவே இல்லை. அவர் எங்கே கல்லறை கிடைக்கும்னு கேட்டு ஒரு சபையில் போய் சேரவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. இன்றைக்கி சபையில் கல்லறை இருந்தால் தான் சேருவாங்க, அதை பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டாக பண்ணுவாங்க, அது வேதனைப்படுத்தும். இயேசு கல்லறைக்கு தேடவே இல்லை. ஒரு ஐஸ்வர்யான் மத்தியில் அவர் இருப்பார்னு பைபிளில் ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்குது. அதனால்
அவருக்கு ஐஸ்வர்யவானுடைய கல்லறையை ஆளை கொடுத்து அந்த ஆளை அனுப்பி எல்லா காரியத்தையும் செய்தது போலவே இந்த மகளுக்கும் ஆண்டவர் செய்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். சச் எ பியூட்டிஃபுல் லைஃப், சச் எ வண்டர்ஃபுல் லைஃப். ஷீ ஹஸ் ஃபினிஷ்ட் ஹர் கோர்ஸ் அண்ட் ரேஸ். ஷீ ஹஸ் கெப்ட் ஹர் ஃபெய்த். காட் இஸ் கோயிங் டு ரிவார்ட் ஹர் இன் அ பியூட்டிஃபுல் வே, இன் அ வண்டர்ஃபுல் வே. கத்தர் அந்த மகளை நல்ல ரிவார்ட் கொடுப்பார். அவள் செய்த ஊழியத்தை கத்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். அவளுக்குரிய குளோரியை ஆண்டவர் கொடுப்பார். அதனால் இந்த மரணம் ஒரு வெற்றி, இந்த மரணம் மகிமை. அதனால் ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து கல்யாண குமாருக்காக, ரெண்டு பிள்ளைகளுக்காக, அம்மாவுக்காக, பிரதர்ஸ்க்காக, சிஸ்டருடைய சிஸ்டர் ஹஸ்பண்ட், அவங்க எல்லாருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். குடும்பத்தை தாங்குவோம், இந்த ஊழியத்தை தாங்குவோம். ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொண்டு வட நாட்டிலேயும் மற்ற அண்டை நாடுகளிலேயும் இந்த 2030 ரிவைவல்லையும் பெரிய காரியத்தை செய்வார். அவர்களோடு உள்ள ஊழியக்காரர்களை கொண்டும் பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.